இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்திலேயே சில மனிதர்களுக்கு நாளை மறுமையில் சுவனம் இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் சிலருக்கு சொல்லி இருக்கிறார்கள், அபூபக்கர் பில் ஜன்னா, அபூபக்கர் சுவனவாசி, உமர் பில் ஜன்னா, உமர் சுவனவாசி என்றெல்லாம் நபிகள் நாயகம் சில மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள். இது குறிப்பாக சொல்லப்பட்ட மனிதர்கள். அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சில இலக்கணங்களை சொல்லுகிறார்கள். இந்த இலக்கணங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ, இதன்படி யார் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களும் நாளை வறுமையிலே சுவனத்திற்குரியவர்கள். ஒவ்வொருத்தரும் தம்மை தாமே பரிசீலிக்கலாம், இந்த காரியம் என்கிட்ட எப்படி இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யறனா, அப்படியான எனக்கு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தன்னை தானே எடை போட்டு பார்ப்பதற்குரிய சில அளவுகோள்களை நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள், மையல்மனுலி உறுதி தருகிறாரோ, தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற கற்பையும் பேணி கொள்வதாக யார் என்னிடத்திலே உறுதி தருகிறாரோ, அல்மனுலகுல் ஜன்னா, அவருக்கு நான் உறுதி அளிக்கிறேன் சுமனத்தை கொண்டு. சுமன பாக்கியம் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. சுமனத்தை பற்றி சொல்லுகிற திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படியுங்கள், அம் ஹசிபத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம அஸ்ஸாபிரீன், உங்களிலே இறைவனின் பாதையில் போர் புரிகிறவர் யார், இறைவனுக்காக பொறுத்துக் கொள்கிறவர் யார் என்பதை எல்லாம் பிரித்து அறியாமல் நீங்கள் சுமனம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அது அவ்வளவு ஈஸியானது இல்லைங்கிறான் குர்ஆன் அல்லாஹ். இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், அம் ஹசிபத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅதிக்கும் மதலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும் மஸ்ஸதுஹுமுல் பஸாவ் வல்லராவ் வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஹு மதா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போல நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டார்களே, அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாமல் நீங்கள் சுவனம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? குர்ஆன் கேட்கிறது, அப்படிப்பட்ட சிரமத்திற்கு பிறகு கிடைக்கிற பாக்கியம் சுமன பாக்கியம். அந்த பாக்கியத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள், கற்பை பேணுவேன் என்று சொல், நாவை பாதுகாப்பேன் என்று சொல், என்னுடைய பேச்சுக்களா தேவையற்ற பேச்சு இல்ல, பொய் பேச்சு இல்ல, அவதூறு பேச்சு இல்ல, இட்டுக்கட்டிய பேச்சு இல்ல, பிற மனிதர்களுக்கு கேடு செய்கிற பேச்சு இல்ல, நான் சரியானதை பேசுவேன், உண்மையானதை பேசுவேன், தேவையானதை பேசுவேன், பயனற்றதை பேச மாட்டேன்னு சொல்லு, அப்படின்னா உனக்கு சொர்க்கம் இருக்குங்கிறாங்க சொல்லலாம். இன்றைக்கு இந்த விஷயத்தில் இதன் வழியாக எனக்கு சுபனம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு நாமே சாட்சியம் சொல்லிக் கொள்ள முடியுமா? அப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? என் நாக்கை நான் பயன்படுத்துறத பத்தி நான் முடிவெடுக்கணும், ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க, என் பேச்சு எப்படி இருக்குது, இதனால் எனக்கு சுமணம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா, சுமண பாக்கியத்தை பெறுவேனா அல்லது இழப்பேனா, எடை போட்டு பாருங்க. நம்மள எத்தனை பேர் அதுல மிச்சமா இருப்போம்னு சொல்ல முடியாது. அது மாத்திரமில்லை, மேலும் சொல்லுகிற அல்லவியல் ஆயினும் இது போன்ற விஷயங்களை யார் பேணிக் கொள்கிறாரோ நாளை மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை தீமைகள் எல்லாம் எடுத்துச் சொல்லப்படுகிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை அழைப்பான் விசாரணைக்கு. அழைத்தால் அவனுக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஒரு திரை போடப்படும், தனியாக கூட்டு ரகசிய விசாரணை. அவன் செஞ்ச தவறுகளை எல்லாம் எல்லாம் சுட்டி காட்டுவான். நபிகளார் சொல்லுகிறார்கள், இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, அதை செஞ்சியா, பட்டியெல்லாம் வர்றதை பார்த்த உடனே அவன் முடிவெடுத்துறான், அன்னஹு கத் ஹலக, முடிஞ்சிச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு, தப்பிக்க முடியாது, ஒன்னும் மிச்சம் இல்லையே, எல்லாம் வந்துருச்சே அப்படின்னு அவன் தன்னை எண்ணுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவான், உலகத்திலே நீ இந்த தவறுகளை செய்தாய், உலகோர் மத்தியில் அதை நான் வெளிப்படுத்தவில்லை, உலகத்திலே இந்த தப்பு செஞ்ச உலகத்துக்கும் தெரியாது. சில பேர் இப்படி செய்வாங்க, அவங்க செய்யற தப்பு உலகத்துக்கு வெளியே வரவே வராது, அந்தரங்கத்தோட முடிஞ்சு போயிடும், யாருக்கும் துரோகம் பண்ணல, ஆனா அவன் செய்த தப்பு அவனுடைய இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த நிலையில் ஒரு தவறை செய்கிறான், வெளியில் வரவே இல்லை. உலகத்திலே இதை நான் வெளிப்படுத்தல, இன்னைக்கு உலக மக்கள் முழுவதும் கூடியிருக்கிற இந்த சபையிலையும் அதை நான் வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தவில்லை என்பது மட்டுமில்லை,
நீ செய்த அந்த தவறுகளை நான் மன்னிக்கிறேன், உன்னை சுவர்க்கத்திற்கு அழைக்கிறேன், சுமணம் செல் என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். உண்மையிலே பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்கார மனிதர், இவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு, தண்டனை கிடையாது, உலகத்திலே அவருடைய கண்ணியம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, நாளை மறுமையிலேயும் அவருடைய கண்ணியத்தை இறைவன் நிலைநாட்டுகிறான், அவரை எந்த விதத்தில் யாரும் குறைச்சு மதிப்பிடல, உலகத்தில் இருக்கிற நல்ல மனுஷன் நினைச்சாங்க, மறுமையிலே நல்ல மனுஷன், ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க உலகத்துல பெரிய நல்ல பேர் வாங்கியிருப்பான், விசாரணைக்கு எடுத்த உடனே பார்த்தா மொத்த உலகமும் காரி துப்பும், இவனைத்தான் நம்ம அப்படி நினைச்சோமா, பெரிய ஓகே நினைச்சோமே, அந்த பேச்சு பேசினானே தொழுக நோம்புன்னு சொல்லிவிட்டு, எப்ப பார்த்தாலும் இபாதத்துன்னு சொல்லிவிட்டு, பெரிய அவடியா மாதிரி இவனை கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தமே, ஆக கழிசலையா இருக்கிறானே என்று சில பேரை பற்றி பேசிக்கொள்வாரு. அப்படி எல்லாம் அம்பலப்படுத்தவும் செய்வோம். இவரை எந்த விதத்திலையும் அம்பலப்படுத்தல, தப்பு செஞ்சிருக்கிறாரு, தப்புக்கு மன்னிப்பை கொடுக்கறான், சொர்க்கத்துக்கு போங்கறான் அப்படின்னு ரசூலுல்லா சில மனிதர்கள் இப்படி விசாரணை செய்து அனுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். இந்த பாக்கியத்தை பெறுகிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது? அத ரசூலுல்லா சொல்றாங்க, மன் சத்ர லம்பாஹி சத்ரஹுல்லாஹு லம்பஹு ஃபில் ஆகிரா, யார் இந்த உலகத்தில் தனது சகோதரனுடைய குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான். அவன் நாளை மறுமையில் என் குறை வெளிப்பட்டு விடக் கூடாது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகத்திலே சில மனிதர்கள் செய்கிற தவறுகள் அவருக்கும் அவரது இறைவனுக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவருடைய மான மரியாதையை சீர்குலைத்து விடாமல் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து சீர்திருத்தி அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற வேலையில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி பிற மனிதர்களுடைய கண்ணியத்தை பேணி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.